நார்மலாகவே நடிக்கிறவங்கள டிவியில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிடிச்சி போயிடும். அதுலேயும் அவங்க நல்ல ரோல் நடித்தாங்கன்னா அவங்கள நம்ம வீட்டு பிள்ளையாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடித்து நிறைய பேர் மனசில் இடம் பிடிச்சவங்க தான் நம்ம ரச்சிதா. ரச்சிதா ரீசெண்டாக இப்போ ஒரு ஃபேன் பாய் போய் சந்திச்சிருக்காங்க. அந்த வீடியோ வந்து அவங்களே அவங்க சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வந்து இப்போ நிறைய பேரால் ஷேர் பண்ணப்பட்டுருக்கு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது என் தம்பி ஆசை, அதை நான் நடத்தி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களும் அந்த வீடியோவில் பேசுகிறாங்க. அதில் ரச்சிதா அவங்க கிட்ட வேற என்ன அவ்வளோதானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசைன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஊட்டி விடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே ரச்சிதா அங்கே இருக்கிறவங்க கிட்ட சாப்பாடு வாங்கி ஊட்டி விடுறாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாகவும் டச்சிங்காகவும் இருக்குது. அண்ட் அந்த ஃபேன் பாயை பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் போல, அதனால் ரச்சிதாவே நேரில் போய் அவங்கள பார்த்துருக்காங்க. அதில் ரச்சிதா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, இவங்க தான் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் என்னோடய ஹாப்பினஸை கொடுக்குறவங்க அப்படின்னு. அண்ட் அவங்க ஷேர் பண்ண போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இவங்கள தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கார்த்திக் இவங்க ஏன் டையாட் ஃபேன், எல்லா நாளுமே என்னை மறக்காமல் விஷ் சொல்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் இவனோட ஒரே ஒரு ஆசை என்னை பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் ஃபைனலாக இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அவங்க, என்னோட ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, லவ்வையும் ஹாப்பினஸையும் என் மேலே காமிக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் திரும்பி அதை காமிக்கணும் அப்படிங்கிறது தான். லவ் யூடா ஃபேன் பாய் கார்த்திக், ஐ எம் ஸ்பீச்லெஸ் ஃபார் யுவர் லவ் யூ ஹேவ் ஆன் மீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீலிங் பிளஸ்டா, தேங்க் யூ காட் ஃபார் கிவிங் அ கிரேட் சோல் அரவுண்ட் மீ அப்படிங்கிறதையும் ஒரு போஸ்டில் ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ரச்சிதாவை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இவங்க அந்த ஃபேன் பாய் சந்திச்ச மொமெண்ட் தான். அந்த வீடியோவை பார்க்கும்போது அவங்கள பிடிக்காதவங்களுக்கு கூட அவங்கள பிடிக்க ஸ்டார்ட் ஆகிடும், அந்த மாதிரி இருக்குது அந்த வீடியோ. அண்ட் ரச்சிதா பண்ண இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.